தாலிபான்களை வந்து இப்போ லேட்டஸ்டா வந்த ஃபிளாஷ் நியூஸ்ல வந்து அமெரிக்கா வந்து ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்துறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. தாலிபான்கள் வந்து நேற்று முன்தினம் தினம் காபல்ல வந்து வெடிகுண்டு வச்சுட்டாங்க. அதுல வந்து அமெரிக்கர்கள் பெருமளவு இறந்ததாகவும் சொன்னாங்க. நேற்று 13 பேர் நாங்க, இன்னைக்கு இன்னும் மேலும் சாவு எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு அப்படின்னுகிட்டு இருந்தாங்க. அதனால அமெரிக்கா வந்து ஏதோ சுமூகமா வெளியேற இதை தாலிபான்கள் வந்து மீண்டும் அவங்கள வந்து சீண்டிட்டாங்க. இனி தாலிபான்களுக்கு அழிவுன்றது உறுதி. அமெரிக்கா இப்போ ட்ரோன்ல தாக்குறது, அடுத்து மீண்டும் ஆப்கான பிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து டெய்சி கட்டர் பெரிய பெரிய குகைகளை தாக்குறதுன்ற பெரிய ஆயுதங்களெல்லாம் பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தி மீண்டும் தாலிபான்களை அழித்து ஒழித்து கட்டுறதுக்கு அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் பொழுது இதை உலக நாடுகள் எல்லாம் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்குது. நாம் இந்தியா போன்றவர்களும் தாலிபானுக்கு எதிராக தான் செயல்படணும். அமெரிக்கா போன்ற நட்பு நாடுகளுக்கு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை ஒத்தே இந்தியாவினுடைய முடிவு இருக்குன்னு சொல்லி நமது வெளியுறவு அமைச்சரும் சொல்லி இருக்கிறாரு. அதனால இப்ப தாலிபானுகளுடைய வீழ்ச்சி வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு வெற்றியா தான் கருதப்படுகிறது. அமெரிக்கா இனி அந்த தாக்குதலை தொடரும், மீண்டும் ஆப்கானுடைய போர் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல பாதிக்கப்படும் நாடுகள் எல்லாம் இவங்க கூட சேர்ந்து தாக்குதலை தொடர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.